ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ தில்லை முள்ளு. நாட்டில் வயசு பசங்களுக்கு நிறையா பிரச்சனை. வீட்டில் இருந்தால் வேலைக்கு போக சொல்கிறானுங்க, வேலைக்கு போகலான்னா அங்கே ஒரு டிகிரி கேட்குறானுங்க. சரி, இந்த பேங்க்கில் எஜுகேஷன் லோன் வாங்கியாவது ஒரு டிகிரி படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, யார் பண்ணுங்க? ஹார் வணக்கம். வணக்கம் மேனேஜர், எப்போ வருவார்? என்ன சொன்னான்? உட்கார சொன்னான் போல. ஷோ மூஞ்சியை பார்த்தா முதியோர் பென்ஷன் வாங்குற மாதிரி இருக்கான். டேய் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக மேனேஜரை பார்க்கணும். டேய் நான் தான்டா மேனேஜரு. எனக்கு டைம் இல்லை, மேனேஜரை பார்க்கணும், வர சொல்லு. டேய் நான் தான் மேனேஜரு. நீங்கள் தான் மேனேஜரா? ஆமாம். வணக்கம் சார், உட்காருங்க. எதுக்கு ஏஞ்சரில் உட்காந்தேன் சார்? உட்காருங்க. யார்? இல்லை, அவர்கிட்ட கேட்டேன் மேனேஜர் எப்போ வருவார்னு, கையை காட்டினாரு, இங்கே தான் உட்கார சொல்லிட்டார்னு உட்காந்தேன். லேட்டாக வரணும் பார்க்குறியா? மேனேஜர் வர டைம் தான் கரெக்ட் டைம், அதான் இந்த பேங்க் புரியுதா? ஏப்பா இவெல்லாம் இங்கே உட்கார வச்சா? உட்கார உட்காரு. என்னடாங்க சொல்ல, உன் மரமண்டி படிப்புலாம் யாராவது, நீ ஏதாவது ஒரு சேனல் ஆங்கரா போ, உன் படிப்பை உன கிளம்பி. அப்போ ஒரு பிஸ்னஸ் லோனாவது கூடிய, நான் ஏதாவது தொழில் தொடங்கிக்கிறேன். அது ஒரு விஷயம் நல்லா கற்றுங்க. லோன் வாங்கினோம்னா மரியாதை தெரியணும், அன்பாக பேசணும், பணிவாக பேசணும். நீ யோ வாயா போயின்னு ஒரு பேங்க் மேனேஜரை பார்த்து பேசுனா? இல்லை சார், மூஞ்சி இந்த மாதிரி வச்சா மரியாதை பணிவு அன்புலாம் வரமாட்டேங்க சார். பேங்க் மேனேஜர்னா வேற மூஞ்சியை வாடகை ஏற்றணும். அவன் மூஞ்சி தான் பேங்க் மேனேஜர். மூஞ்சியை காட்டுங்க சார், கார்பரேஷனில் நாய் பிடிக்கிற மாதிரி இருக்கீங்க. சார் சார், யாரையா லோன் கேட்டு வாங்க? லோன் லோன் சாப்பிட்டு வந்து பேசு. கிளம்பி காதலே வரல சார. லோன் கேட்டு வந்திருக்கேன் சார். லோன் கேட்டு வந்துருக்கீங்களா? யாருக்கா? உட்காருங்க. விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சர் லோன் இருக்குன்னு சொன்னா? விவசாயம் தானே. உட்காரு உட்காரு. வச்சிருக்கியா நல்லா? நல்லா வச்சிருக்கீங்களா? இருக்குங்கய்யா. பேரு? கோவன் ராமன். சரி சரி, சொல்லுங்க, எதுக்கு லோன் வேணும்? இந்த பயிர் பண்ணய்யா. என்ன பயிர் பண்ண போறீங்க? வந்துடுறீங்க, லோன் கொடுக்கணும்னா வந்துடுறீங்க. என்ன ஏதுன்னு சொன்னாதானே கரெக்டாக கட்டிடுவோம்யா. அதெல்லாம் கட்டு முதல்ல. எதுக்கு லோனு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா அதை நீங்கள் வாங்கி பண்ண முடியுமா, அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்குமா நான் சொல்கிறேன். கரும்புங்கய்யா. கரும்பு பிஸ்னஸ் பண்ண போறீங்களா? நல்ல நல்ல விஷயம் பெரியவரே, நல்ல விஷயந்தான். கரும்பு வந்து உண்மையிலேயே வந்து எல்லாம் பண்ணலாம். எத்தனை மாதத்தில் வருது? ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே அது வந்து நல்லா பயிர் வந்து நல்லா பெருசாக வந்து நல்லா லாபம் கிடைக்கும். ஆனால் கரும்பு வந்து இந்த ஜனவரி மாதம் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன்யா? ஏன்னா பொங்கலுக்கு அதை வச்சு படைப்பாங்க, மற்ற மாதம்லாம் அதை படைக்கிறது இல்லை. ஏன் சர்க்கரைக்கு வெள்ளை கரும்பு இருக்கியா? எப்போ இப்போ வாட்ஸ்அப்பில் பார்க்கறது இல்லையா பெரியவரை? சர்க்கரைலாம் இந்த வெள்ளை சர்க்கரையே சாப்பிட வேணான்றாங்க. கொஞ்ச நேரத்தில் தடை பண்ணிட்டா அப்புறம் அந்த சர்க்கரைலாம் விற்காது, அப்புறம் உங்களுக்கு லாஸ் ஆயிரும். அப்புறம் எப்படி நீங்கள் பணம் கட்டுவீங்க லோன் வாங்கினா? எதுக்குயா தருவீங்க? என்ன கேட்டா? வேற ஏதாவது சொல்லு, லோன் தரேன். ஏன்னா நாங்கள் தரோம். வெண்டைக்காய். வெண்டைக்காயா? சரியான ஐட்டம் வெண்டைக்காய். ஏன்னா மூளை வளரும்னு வேறு சொல்கிறாங்க. அதுவும் நிறைய வாட்ஸ்அப்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, வெண்டைக்காய் வந்து சாப்பிட்டா நல்லது, மூளை வளரும், இன்சுலின் நல்லா சுரக்கும். முன்னாள் நைட்டு தண்ணியில் போட்டு டம்ளரில் வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணி அவன் டம்ளர்லாம் போடுறான் எங்கன்னா. இல்லைப்பா, அவ்வளோ நல்லது வெண்டைக்காய். நல்லது தெரிதல, அதுக்கு தான் சூப்பர்.
நாங்க அவனும் டக்கு டக்கு இல்ல அதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா இங்கெல்லாம் பாரு இந்த இதுல எல்லாம் வேலை செய்யறான்ல அவன்லாம் கூட வண்டக்க நிறைய தேவைப்படும் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படி தனியா வந்தா இங்க தர முடியாதுங்க நான் மார்க்கெட்டுக்கு ஏத்தி அனுப்பிச்சிருவேன் அதுதான் ஒரு பிரச்சனை சாப்பிடுறாரு டெய்லி எல்லாம் தர முடியாது பிரச்சனை இருக்கு நானே சொல்லிட்டு வந்துறேன் இருங்க பா டெய்லி எல்லாம் தர முடியாதப்பா நான் எல்லாம் மார்க்கெட்டுக்கு ஏத்தி அனுப்பணும்ப்பா நான் சொல்றதுக்கு நான் வண்டக்காவை தனியா பண்ணலாம் கரெக்ட் அது தப்பு இல்ல ஆனா அது கோல்ட் இப்போ கோல்டு மாதம் பனி சீசனு வண்டக்காய் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்களா ஏங்க நீங்கள் தாங்க சொல்கிறீங்க சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க ஐயா புரிஞ்சுக்குங்க ஐயா சாப்பிடுவாங்க 100 ஃபேமிலியில் 1 ஃபேமிலி வாங்கி சாப்பிடும் மீதி 99 ஃபேமிலி வாங்காது இதுவே நீ வந்து பனி சீசன் இல்லாமல் வாங்கினா அப்போ வச்சா பண்ணலாம் இப்போ பண்ண முடியாது அதுக்கு லோன் ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்க போனால் கரும்பு கடை ஜனவரியில் முடியாது வெண்டைக்காய் கடை குளிர் சீசன் கிடையாது இப்போ ஒன்று செய்யறியா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்கய்யா இந்த பூ ஐட்டம் வைக்கிறியா அது வந்து எப்பவுமே எல்லா சீசனுக்கும் யூஸ் ஆகுது இப்போ வீட்டில் டார்ச்சர் பண்ணியாவது வீட்டில் பணமே இல்லைன்னா கூட வீட்டுக்காரர்கிட்ட பணத்தை பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஸோ அது எல்லா காலத்துக்கும் யூஸ் ஆகும் பூ வைக்கிறியா அதுக்கு ஒன்றும் லோன் தரேன்பா சரியா என்ன பூ வைக்கிறீங்க மல்லிப்பூ மல்லிப்பூ வெறும் மல்லியாக வைக்காத மதுரை மல்லி வை அதான் ரொம்ப ஃபேமஸ் சரிங்க மதுரை மல்லி வைக்கிறீங்க ஆனால் நீ சென்னையில் இருக்க எப்படி மதுரை மல்லி வைப்ப அவன் மதுரைக்காரன் இருக்கான் அவங்க வைப்பாங்க அங்கே மதுரையில் இருக்க எங்கள் பேங்க் லோன் கொடுத்துரும் உனக்கு எப்படி கொடுக்கும் நீங்கள் வச்சு எப்படி மதுரை மல்லி வைக்க முடியும் அது எலிஜிபிள் இல்லை உனக்கு சாமந்தி பூ ஓய்யோ பெரியவர பரவாயில்ல இந்த விஷயத்தில் நீ தப்பிச்சிட்ட சாமந்தி பூ உட்கார் உட்கார் எங்க ரூபா தரேன் சாமந்தி பூ உண்மையிலே சாமிக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் அது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த தெரியல சாமந்தி ஆமாங்க ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது ஆனால் புரட்டாசி மாதம் முடிஞ்சு போச்சே புரட்டாசியில் தான் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது மாலை போடுவாங்க இப்போ ஒன்றும் இல்லையாப்பா பூ சாமந்தி பூ செட் ஆகாது அப்புறம் லோன் கட்ட முடியாது ஒன்றும் இல்லை பிரச்சனை ஆகும் வேறு எதாவது இருந்தால் சொல்லு பூ விட்டுறியா பூ வேணாம் நீங்கள் தாங்க பூ பண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் தான் நீ செட்டாக சொல்ல மாட்டேன்றியா மல்லிப்பூ கேட்டா மதுரை மல்லி தானே ஃபேமஸ் நீ பண்ண மாட்டேன் நீ பண்ண முடியாத சாமந்தி சாமிக்கு ஆல்வேஸ் ஓகே ஆனா புரட்டாசி மாதம் நல்ல ஹை லெவலில் போவோம் அது ஒன்றும் செட் ஆகலையா பழம் பழம் வைக்கிறது அது அது ரொம்ப ஐடியா நல்ல ஐடியா தான் பழம் சொல்லு ஏதாவது இல்லைங்க அதாவது நீங்க சொல்லுங்க என்ன பழம் நான் பயிர் பண்றேன் அப்பா நிலத்தை நீ வச்சுக்கிற லோன் வாங்க வந்து நான் பணம் தான் கொடுக்க முடியும் உனக்கு பழத்தையும் நானே கொடுக்க முடியுமா என்ன பழம் நீ வைக்கிறோம் சொல்லுப்பா நான் எலிஜிபிளான் பார்த்து சொல்றேன் திராட்சை இங்க வர திராட்சை வராது மலை பக்கம் தான் அது ஊட்டி வீட்டுல அது நான் சொல்றேன் மாம்பழம் சேலம் அது நீ வைக்க முடியாது அண்ணாச்சி பழம் இங்கே வராது அண்ணாச்சி இங்கே கிடையவே கிடையாது நீ ஒன்று சரியா சாத்துக்கொடி வச்சுரியா நீங்கள் சொல்றது சாத்துக்கொடி செம்ம சூப்பர் ஏன் சொல்லு ஏன் எல்லா டைம்லையும் அது யூஸ் ஆகும் அதுவும் இப்போ ஹாஸ்பிட்டலில் எவன் படுத்துருந்தாலும் ஒரு கிலோ சாத்துக்கொடி சீப்பாக கிடச்சிட்டு போய் வாங்கி கொடுத்துருவோம் ஆப்பிள்லாம் வாங்கி கொடுக்க மாட்டோம் சாத்துக்கொடி தான் சீப்பாக கிடைக்கும் 30 ரூபாய் ஒரு கிலோ வாங்கி கொடுத்துருவான் அது நீ பயிரிட்டா ஓகேப்பா ஆனா ஒரு சிக்கல் என்னன்னா லாரிக்காரங்க அப்பப்ப ஸ்ட்ரைக் பண்றாங்க நீ எங்க லாரி சைக்கும் பயிருக்கும் நாங்க சம்பந்தம் உன் தோட்டம் எங்கயா இருக்கு எப்படி பழத்தை வந்து எங்க கொடுப்ப நான் எப்படியோ எங்க கொடுப்ப எங்க அனுப்ப பழத்தை வந்து எங்க சேல்ஸ் அங்க மொத்த கடைக்காரர்கிட்ட கோயம்பேடு ஆமா கோயம்பேடு எப்படி வர ஒவ்வொன்னா தலையில எடுத்துன்னு வருவியா லாரி ஸ்ட்ரைக் பண்ணா உனக்கு லாஸ் ஆயிரும் அப்புறம் பணம் கட்ட முடியாது ஏங்க அது எப்படின்னா மாட்டு வண்டியாவது கட்டி எடுத்து போட்டு போறேன் மாட்டு வண்டிலாம் பழத்துக்கு அது லாஸ் ஆயிரும் உனக்கு சாத்துக்குடி வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் உனக்கு சரிப்பட்டு வராது வேற ஒன்று செய் ஏன்னா உன் மூஞ்ச பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே இல்லை ஆனால் நாங்கள் லோன் கொடுக்க தான் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி உங்களை விவசாயிகளுக்கு லோன் கொடுக்க தான் உட்காந்துருக்கோம் ஒன்று சரியா எல்லா காலத்திலும் உகந்த ஒரு காய் சொல்றேன் அதை நீ பண்ணிரு அது கொடுப்பீங்களா முதல்ல ஃபைல்ல பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் சொல்லுங்க தயவு செஞ்சு அது நான் கொடுக்குறேன் அதை சொல்றீங்க அத பொட்டாசி அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி ஏதோ ஏதோ சொல்றீங்க கரும்புக்கு நான் உங்களுக்கு 1 லட்சம் குத்தனா லாஸ் ஆகி போச்சுன்னா நாங்கள் பணம் கட்டில் வந்து கேட்டால் என்ன சொல்லுங்கள் ஏன் நாங்கள் சொன்னதே தான் சொல்லுங்கள் சார் இப்போ வெள்ளை சக்கரை சாப்பிட்றதில்ல சார் அதனால் கரும்பு சேல்ஸ் ஆகலன்னு எங்கிட்ட நான் சொன்னதை அப்போ சொல்லுவேன் லோன் கட்ட முடியாமல் உனக்கு கஷ்டம் வரக்கூடாது நான் இப்போ சொன்னேன் அது இன்னமும் எங்கிட்ட திருப்பி சொல்கிறேன் அதுக்கு தான் நான் சொன்னேன் மதுரை மல்லி மதுரையில் வைப்பாயா நீ சென்னையில் வச்சு சென்னை மல்லின்னு வச்சா எவனா வாங்குவானா அப்புறம் பணம் கட்ட முடியாது அதுக்கு சொன்னேன் பேசுகிற பேச்சு இதே வரேன் ஏம்மா தனலட்சுமி ஆமாம் எனக்கு தரம் தரம் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இது யோசிக்கிற டென்ஷன் பண்ணிட்டேன் நீ என்னதான் சொல்றீங்க நீங்க கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டிருக்கமா சரி அதுதாங்க நான் கரும்பு போட்டால் சக்கரை வந்திருக்கோம்ல அது அந்த சக்கரை இல்லைங்க இதுவே நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறேன் நான் தெரியல டாக்டர் சொல்லிட்டேன் நாட்டு சக்கரை தான் குடிக்கிறேன்ட்டார் சரி பாருங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எல்லா காலத்துலையும் யூஸ் ஆகுறது ஒரு தக்காளி தக்காளி போட்டிங்கன்னா வெயில் மழை காற்று கருவி எது இருந்தாலும் சாம்பார் சட்னி பொரியல் எல்லாம் கோவப்படுறீங்களா இல்லை இல்லைங்க நான் எங்க கோவப்படுறேன் இல்லை நீங்கள் ரொம்ப அப்படியே இல்லைங்க நாங்கள் கோவப்பட்டுனாங்க ஆக போகுது ஆ தெரியும் ஏழை விவசாயி அதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் கஷ்டப்படுறது தாங்க இருக்கோம் 1 ரூபா கிடைக்குமா 5 ரூபா கிடைக்குமா 10 ரூபா கிடைக்குமா தெரியுதுல்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க பாருங்க உங்களுக்கு தரங்க தக்காளி வைக்கிறீங்களா நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேங்க தக்காளி பண்ணுங்க எவ்வளோ வேணும் உங்களுக்கு
ஐயா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லபடியா பண்ணலாம் ஐயா. சரி சரி, ஒரு லட்சம் நீங்க பெரிய மனசு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க கால ஒரு லட்சம் கொடுத்துறேன். ஒரு லட்சம் இந்தாங்க ஃபார்ம். சரியா, ஒரு லட்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கு. தக்காளி பயிர் பண்ணுங்க. இது ஃபார்ம், உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான். அது என் எதிர்க்க எத்தனை வந்தேன். இப்போ ஏகே இப்பில்ல இப்பில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஊர் கிளம்புங்க. உங்கள் ஊர் வியோ தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்க. ஊரில் இருங்க, வியோ கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிங்க. அப்புறம் ஊரில் ரெண்டு பெரிய மனுஷன் சப்போர்ட்டுக்கு, இது வந்து சியூரிட்டி போகிறதுக்கு, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என் எதிர்க்க அந்த கை நாட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்சரூபா சாங்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஐடி ப்ரூஃப், உங்கள் பொண்டாட்டியோடது, உங்கள் பையன் இருக்காங்களா, அவங்களோட ஐடி ப்ரூஃபு, உங்கள் வீட்டோட அட்ரஸ் ஐடி ப்ரூஃபு எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க. கொடுக்குற 1 லட்சம் கிளம்புங்க. எங்க கிளம்பலாம்? இல்லைங்க, நான் சொல்கிறது கேளுங்க சார். என்ன அப்படிலாம் கையெழுத்து போடுறவங்க இருந்தால் அவங்ககிட்டே நான் வாங்கிட்டு இருக்க மாட்டேனா? யோ உக்காரியா, அடுத்தால வர சொல்லு. சார் எப்படி சார் இருக்கீங்க? போடுங்க சார் எவ்வளோ சார் போகணும் நம்மளுக்கு ஒரு 200 crores தேவைப்படும். 200 crores பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார். நான் 200 ரூபா கல்லாமோ கேட்குறாங்க கண்ணா. ஓ, 200 கோடியா? 200 கோடி சார். நாங்கள் அவர் நாங்கள் எதனால் என்ன விவசாயமா? நீ வேற ஒன்று கம்முனர் விவசாயம் சார். இப்போ என்ன ப்ராஜெக்ட்டுக்கு சேர்ந்த 200 கோடி? செவ்வாய் கிரகத்துக்கு டூருக்கு போகலான்னு இருக்கேன் சார். என்ன சார் இப்போ டூரில் இறங்கிட்டீங்க? அப்பப்போ ஃப்ளைட்டு கிளைட்லாம் வாங்கி விட்டுருக்கேன். ரொம்ப பிஸி டைம், கொஞ்சம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு டூர் போகலான்னு இருக்கேன். சரி சார் சார், 3 ஜெட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா சார்? ஸோ அதுக்கு தான் அமௌண்ட் தேவை சார். அது 200 கோடி பத்தாதே சார். இல்லை, பக்கத்தில் ஒரு 8 பேங்க்ல வாங்கிட்டேன். ஓ, பேலன்ஸ் நம்மகிட்ட? பேலன்ஸ் நம்மகிட்ட. நீங்கள் மொத்தமே நம்மகிட்டே கூட வாங்கியிருக்கலாம், நாங்கள் கொடுத்துருப்போம். என்ன சார் உங்களுக்கு கொடுக்குதானே சார் பேங்கை வச்சுக்கிறோம். அரேஞ்ச் பண்ணுங்க சார். இது போன மாதம் டியூ கொஞ்சம் கட்டாமல் இருக்கு போலே சார். போன மாதம் டியூ கட்டலையா? இல்லை சார். சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார், சந்தேகப்படல சார். இந்த குஜய் பாலியாவை சந்தேகப்படுறீங்களா? இல்லையே சார், உங்களை போய் சந்தேகப்படுமா சார்? இந்த வாட்ச் 3 crores எடுத்துக்கிறீங்களா? ஐயோ வேணா சார், வேணா சார். நம்பிக்கை இல்ல. இந்த கோட் 75 lakhs எடுத்துக்கிறீங்களா? வேணா சார், வேணா சார். இல்ல, இந்த செயின் வேணா சார். சார் உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார், உள்ள வைங்க சார். ஐயோ இல்ல சார், அது கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க சார். ஒண்ணு சார் இல்ல, உங்களுக்கு இப்பயே தரணும் கூட பரவாயில்ல, நான் எடுத்து தரேன். வேணா வேணா சார், வேணா சார். நீங்க அக்கௌண்ட்ல கட்டினீங்கன்னா போதும் சார். இப்ப எவ்வளவு சார்? 200 crores. நான் சாங்ஷன் பண்ணிடுறேன் சார். சார் வேற ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஏதாவது வேணா சார் உங்களுக்கு? வேணா சார், எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு ரெடி பண்ணிடுறேன் சார். உங்களது இது இருக்கா சார்? நானே ரெடி பண்ணிடுறேன் சார். அவர் எந்த ஊர்? விவோ உங்ககிட்ட கையத்துவானே. உங்க ஊர் விவோ பேர் என்னங்க? ஊர் போயிருக்கு விவோ கிட்ட கையத்துவானா? என்ன வாங்க சொன்னா அவரு தாங்க கடை வாங்க. அவரு சொன்னா அவர் வீட்டுக்கே 100 விவோ ஓத்து போவாங்க. நீங்க வரணும் சார். சார் தெரியாம பேசுற சார். அவர் ஃபார்மர். அவர் ஆக்சுவலி இஸ் எ ஃபார்மர் இன் வில்லேஜ். புவர் காய். ஆமா, தெரியாம பேசுற சார். ஓகே சார், ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே, உங்க அக்கவுண்ட் மாறிடுச்சு சார். ஓகே, எப்போ சாங்ஷன் ஆகும்? ஆயிடுச்சு சார். நான் எல்லாத்தையும் நான் ஃபார்மாலிட்டி நானே முடிச்சிட்டேன் சார். சரி, ஓகே. சரி சார், பாய். தேங்க்யூ சார், வெயிட் பண்ணலாம். பாய் மேன், பாய். வெரி ஃபன்னி காய். நாங்கள் அவர் பாட்டு வந்தார். பா பாத்தியா, நம்ம 3 ஜட்டி வாங்கணுன்றாரு. அதுக்கு போய் தரீங்க நீங்கள்? ஜட்டியா? அடுத்தது தான் நான் 3 ஜட்டி வாங்க போகிறேன் அப்படின்னாரு. ஓ, ஜட்டியா? அதான் ஜட்டி தாங்க. ஜட்டிக்கு போயாங்க இத்தனை கோடியில் அப்படின்னா என்ன? அவர்னா இதுலயா போட போறாரு? எதுல போட போறாரு கேக்குறேன். இல்லங்க, கோல்டுலயா தங்கத்துல கூட போட்டா கூட அவ்வளவு ஜட்டி வராதுங்க. ஜட்டியா மேல விடுறதையா? ஜட்டி மேலதாங்க காய போடணும். அது பின்னாங்க பண்ண முடியும். அங்க காய போறதுக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்க எங்களை காய விடுறீங்க. ஜட்டி ஜட்டி காய போறதுக்கு எல்லாமா 3 கோடி ரூபாய்? எனக்கு புரியலங்க இதெல்லாம். யோ, நீ ஏன் இன்னும் அந்த ஜட்டியை பிடிச்சி தூங்குற? அவர் கேட்டது அதுதானங்க. அது ஜட்டி இல்லையா? ஜட்டியா? சரி விட்டு, உனக்கு வேணா. அவர் எதுக்கு வாங்கினாரு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நானும் எனக்கு கொஞ்சம் பெருசாக ஏதாவது பிஸ்னஸ். அவர் என்னமோ சொன்னார், என்ன பண்ணுறாராம் அவர்? அவர் செவ்வாய் கிரகத்துக்கு இங்கேருந்து டூரை ஒரு மக்கள்லாம் செலக்ட் பண்ணி கூட்டும் போயிட்டு அங்கே செவ்வாய் கிரகத்தில் விட போகிறாரு. ஏங்க, இங்கே இருக்கிறவனே பழப்பின் நாரின்னுது கூட்டு போய் இவர் எங்கெங்கேயோ விட்டு வராதான் போக சொல்லுங்க. எங்கன்னா அவர் வந்தார், உடனே உடனே நம்ம போட்டு அடிச்சுங்க நம்ம சாங்ஷன். ஓகே, ரைட், முடிஞ்சா நீங்க உங்களுக்கு 1 லட்சம் தான் பிசினஸ் நாங்கள் பண்றோம். அவர் 200 கோடி பிசினஸ் பண்றோம். அந்த 200 கோடியால பேங்க்கு எவ்வளவு வருமானம்? அதே தாங்க கேட்கறேன். நான் உங்களை தப்பா எதுமே கேட்டிருந்தா பரவாயில்லங்க. அவர் பண்றது என்ன தொழில்? அவர் என்ன தொழில் பண்றாரு எங்களுக்கே தெரியாதயா. ஆனா பெரிய பணக்காரன், அது மட்டும்தான் தெரியும்.
ஏன்னா பல பிஸ்னஸ் பண்ணுறாரு. எந்த பிஸ்னஸுக்குன்னு நாங்கள் லோனை சாங்ஷன் பண்ணுறது எங்களோட வேலை. இந்தாங்க விஓ கிட்ட போய் கையெழுத்து வாங்கினாங்க பெரியும் பின்ன. அதெல்லாம் நீங்கள் தான் ஏதாவது அவருக்கு வந்தீங்க விவோவும் கேட்கல ஏவோ தெரியல குத்திங்க நொட்டினீங்க அவர் கையில் நொட்டினீங்களா இல்லைங்க தட்டினீங்க அதில் ஓ மாங்க மடையா வேற என்ன கஸ்டமர் தான் அனுப்பி இல்லைன்னா நாளைக்கு வர சொல்லு இவர கில்லாடி மம்மா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி சொல்றா இவங்க கிட்ட குடுத்தியா சாச்சா இவங்களா இல்ல சார் இல்லையா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க பாரு இந்த முஞ்ச பாரு இவங்க கிட்ட குடுத்தியா இல்ல சார் இவங்க கிட்ட இல்ல உட்காரா அதான் அந்த பெரிய கிட்ட குடுத்தியா அப்பா நான் யாருன்னு தெரியாதா இப்பதான் மோதப்பா இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் சார் என்ன சார் பிரச்சனை என்ன யாரா பிடிச்சிட்டாங்க என்ன அவரு சாருக்கு சார் வாங்க சார் இவர்கிட்ட தான் சார் கொடுத்தேன் என்னது இவர்கிட்ட தான் கொடுத்தியா ஆமாமா சார் என்ன சார் எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்களாமா சார் நான் பேங்க் மேனேஜரு எல்லாமே எங்கிட்ட தான் கொடுப்பாங்க நான் கூட கொடுத்தேங்க ஃபார்ம் கொடுத்த கொடுத்தலங்க இருப்பா இவர் என்ன கொடுத்தாரா என்ன கொடுத்தீங்க சார் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் சார் நீங்க வாங்குறீங்களா இல்லையா சார் பேங்க் மேனேஜர் எல்லாமே நான் தான் சார் வாங்குவேன் ஆனா என்னன்னு தெரியாம எப்படி சார் சொல்றேன் வெரி குட் சார் தேங்க்யூ சார் நீங்க ஒத்துக்கிட்டீங்க என்ன ஒத்துக்கிட்டேன் இவன் திருடுறதா உங்ககிட்ட தானே கொடுக்குறான் திருடுந்தா இவரை நான் பார்த்ததே இல்லை சார் முன்ன பண்ண கூட பார்த்தது இல்லை கொடு சார் ஐயோ சத்தியமா கொடுக்கல சார் வேணா தவறு சார் ஏ என்னைக்கு பா வந்தே சார் நான் வந்தலாம் தெரியாது கேமரா பாருங்க சார் நீ அவன் அடிக்கல என்ன அடிக்கலையா சார் சார் சாரி சார் அவன் திருடு பையன் சொல்றான் நம்பர் இவங்க வரல சார் அவன் சார் நான் வந்தேன் சார் நாங்க எல்லாம் கரெக்டா லோன் கட்டுறோம்ல நீங்க அப்படினாங்க திருடுங்க சார் சும்மா இருங்க சார் நான் உங்களுக்கு எப்படியாவது லோன் அடைச்சாங்க எனக்கு லோன் முக்கியம் இல்லங்க நீங்க திருட கூடாது திருடல சார் ஏங்க ஒரு நிமிஷம் சார் நான் சாக்ல சம்பளம் வாங்குறீங்களா வாங்குறேன் சார் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி திருட்டு தொழில் உங்களுக்கு சார் அவங்க அம்மா சத்தியமா அவர்கிட்ட சார் கொடுத்தேன் ஒரு நிமிஷம் சார் சார் கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் விட்டு பேசுறேன் சார் சரி பேசு ஏய் சத்தியமா சொல்ற உன்னை முன்ன பண்ண பார்த்ததே இல்லடா ஏன்டா அப்படி சொல்றடி தெரியுதா தெரியல சார் தெரியலன்னு சொல்றேன் இன்னும் சார் சார் தெரியல சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் யார் சார் நீங்க போன மாசம் லோன் வாங்க வந்தேன் யார் நீங்களா ஆமா என்ன லோ லோனாலே விட்டல ஆமா அதுக்கு அந்த காண்டுக்கு தான் உன்னை கோத்து விட்டேன் உன் லோனை சாங்ஷன் பண்றப்பா நீ தயவுசெய்து என்ன தப்ப மாட்டீங்க உங்க அம்மா சத்தியமா உங்க அம்மா சத்தியமா லோன் சாங்ஷன் உங்க அம்மா சத்தியமா எங்க அம்மா சத்தியமா உனக்கு லோன் சாங்ஷன் பண்ணா ஏன்னா அடுத்த மாசம் ப்ரொமோஷன் வருது தப்பா போட்டு கொடுத்து போயிடுப்பா அப்படியா சரி சரி சார் அங்க என்ன சார் ஊத்தி நிக்கிறீங்க சும்மா சார் இவர் இல்ல இவர் இல்லையா ஆமா ஆமா சார் வாங்க சார் நான் போலாம் நான் சேட்டு கடை நினைச்சுன்னு பேங்க் உள்ள வந்துட்டேன் ஓ அப்படியா நம்ம சேட்டு கடைக்கு போலாம் அந்த கடை தான் சார் இந்த கடை ஆமா சார் வாங்க சார் போலாம் திருடன் என்ன பண்ணிக்கிறான் அவனுக்கு லோன் தரலன்ட்டு என்ன ஏமாத்தி விட்டுக்கிறான் இப்ப நான் எத்தனை வந்து செயின் எல்லாம் கொடுத்தேன் அது எங்க செயினை கொடுத்தீங்களா எப்போ அங்க அது அந்த சிசிடியோ ஓசிடியோ அதில் பாருங்க நீங்கள் போட்டு பாருங்க பெரியவர் உங்களுக்கு லோனை சாங்ஷன் பண்ணது இது மாதிரிலாம் சொல்லி வாங்க என் நகையை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க லோன்லாம் வாங்க நீங்கள் நகையை திருப்பி கொடுங்க சார் கிளம்புங்க சார் நான் லோனை கொடுக்குற கிளம்புங்க நீங்கள் நாங்கள் அது மாதிரி ஆள் கிடையாதுங்க எது மாதிரி ஆள் கிடையாது உங்க அவங்கள மாதிரி ஆள் கிடையாது உண்மையிலே எனக்கு லோன் கொடுங்க நாங்கள் ஏழை விவசாயி நான் சும்மா சொல்லி பார்த்தேன் எவ்வளோ பைப்பு இது மாதிரி எத்தனை பேர்கிட்ட வாங்கி முடுங்கினியோ தெரில இல்லை பண்ணிங்களோ தெரில சரிங்க சரிங்க உங்களுக்கு லோனை சாங்ஷன் பண்ணுறேன் ஆனால் ஒழுங்காக கட்டுங்க அதுதான் ஒரு இது நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோங்க பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் வாங்கி கொடுங்க கை நாட்டு வைங்க சரியா வரல கொஞ்சம் எச்சத்துட்டு வைங்க ஓகே மற்றதை நான் பார்த்துக்கிறேன் எப்போ வரேங்க ஒரு மாதம் ஆகும் எங்க விளைச்சல் இப்போ பண்ணுங்க ஒரு மாதம் கழிச்சு வரும்னா ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா சொல்லுங்க என்ன பண்ண போகிறேன் வெட்ட வெளிச்சமாக சொல்லி இதுதான் பண்ண போகிறேன் இவ்வளோ தான் வேணும்னு தெளிவாக சொல்லி கேட்குறேன் எனக்கு தெரில அவர் என்ன பண்ணுவார்னே தெரியாது அவர் எங்கே போகிறார் வர்றாருன்னு தெரியாது அவருக்கு பல கோடி ரூபாய் கொடுக்குறீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா இந்த நாட்டுக்கு தேவையான விவசாயமும் இருக்காது இனிமேலுக்கு என் சந்ததியில் ஒரு திருமாட்டே விவசாயம் வேணாடா என் பையனுக்கு நான் என்ன சொல்லுவேன் விவசாயம்லாம் வேணாடா ஏதாவது படிச்சுட்டு வேலைக்கு போயிடான்னுவேன் விவசாயத்தை அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்குறேன் ஆக்கப்பூர்வமான வேலை பார்க்கல தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னை மாதிரி வர விவசாயிக்கு முதல்ல சாங்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் தேவைன்னா கொடுங்க அவர் என்னாவது ஜெட்டோ ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று அது சாப்பிட போகிறீங்களா இல்லை அது எப்படிங்க சார் எத்தனை பேர்கிட்ட கார் இருக்குது எத்தனை பேர்கிட்ட ஃப்ளைட் இருக்குது
எத்தனை பேர்கிட்ட மற்ற பொருள் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தேவை சாப்பாடு தான். அந்த சாப்பாடு கொடுக்குற விவசாயிக்கு ஏங்க இழுத்தடிக்கிறீங்க? இல்லை சொல்கிறோம், இன்றைக்கி நாங்கள் அழுகுறோமே நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் இது கொஞ்ச நாள் நீடிச்சுன்னா எங்கள் அழுகை எங்கள் அழுகையாக இருக்காது, நூற்றுக்கு நூறு அது உங்கள் அழுகையாக மாறிடும். அந்த அளவுக்கு போக விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன், விவசாயிகளை வாழ விடுங்க. விளைநிலத்தில் மண் எடுத்து முதல்ல செக் பண்ணி இது விளைநிலமா இல்லை வீடு கட்டுற நிலமானு பாருங்கள். சும்மா விளைநிலத்தெலாம் வீடு கட்டி விட்டுறீங்க, அங்கே ஒரு தப்பு பண்ணுறீங்க. இந்த மாதிரி பேங்க்கு கோயில் எங்கன்னா லோன் கேட்க போனேன்னா சொல்கிறீங்க, என்ன உன்னை நம்பி என்ன இருக்குன்னு? எங்களை நம்பி ஒன்றும் இல்லை, இந்த மண் மட்டும்தான் எங்களை நம்பி இருக்குது, மண் நம்பி மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கின்றீங்கிறது என்றைக்குமே ஒத்துக்க மாட்டீங்க. என்றைக்கு நாங்கள் எங்களால் நம்பி தான் இந்த நாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்படும், எங்களை மாதிரி விவசாயியுடைய வாழ்வாதாரம் வளரும், அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டில் இயற்கை உரத்தோடைய ஃபுட்டு கிடைக்கும், நம்மளுடைய சந்ததி குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக அப்போ மாதிரி வாழ முடியும். இதுக்காக தயவுசெய்து சொல்கிறேன், விவசாயத்தை அழிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள், உதவியாயிருங்கன்னு ஒரு நல்ல கோரிக்கையோடு போகிறேன். இவர் தரலனால பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். பெரியவரே, என் கண்ணை திறந்துட்டீங்க, இனி விவசாயிகள் தான் இந்த பேங்க்ல லோன். அப்பா இன்னைக்காவது புத்தி வந்தது, நன்றி. அவங்களுக்கு கொடுப்பாரு, இதுக்கு மேலே கொடுக்கலாம் நம்ம வேற மாதிரி கொடுத்துடலாம். வாங்க வாங்க போவோம், உங்களுக்கு நிறைய பேசணும். வாங்க வாயா அடிக்காதீங்க.